தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 35வது அதிகாரத்தில் 11வது வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். ஆண்டவர் யாக்கோபுக்கு, தனிமையில் இருந்த யாக்கோபு, தெருவில் இருந்த யாக்கோபு, தாகத்தோடு கூட இருந்த யாக்கோபு, அவரை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை பள்ளிக்கு பெருக பண்ணுவேன், உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள், ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். தனிமையில் இருந்த பொழுதும் அவனிடத்துல தேவன் பேசினார், உடன்படிக்கை பண்ணினார், பெத்தேல் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தினார். அப்படியே தனிமையில் இருக்கும் பொழுதும் உங்கள் ஜெப ஜீவியத்தை விட்டுறாதீங்க, தேவனோடு கூட இருக்க பழகுங்க, அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குகளை பிடிச்சு வச்சுக்கோங்க. தனிமையில் இருக்கக்கூடிய உங்களை ஒரு பெருங்கூட்டமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். தரையில் கிடக்கலாம், யாக்கோபுக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை. எத்தனை தான் இருந்தார், தரையில் கிடந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆக்க போகிறேன், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? தரையில் கிடப்பது பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய உழைப்பில்லை, என்னுடைய அர்ப்பணிப்பில்லை, உங்கள் உண்மையினை தாங்கட்டும், உங்கள் உண்மையினை தாங்கட்டும். இன்றைக்கு உங்களை நீங்கள் தாழ்த்த தாழ்த்த தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை உங்களுக்கு ஆண்டவர் நிரூபித்து காட்டுகிறவராக இருக்கிறார். அடுத்து பாருங்க, தாகத்தோடு கூட கிடந்திருப்பார், எவ்வளவு தூரம் தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு ஓடியிருப்பார். ஹல்லேலூயா. போன இடத்துல தான் பாருங்க, ராகேல் அந்த இடத்துல தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறாரு. அப்படி தாகத்தோடு கூட இருக்கக்கூடிய யாக்கோபுக்கு தேவன் ஒரு குடும்பத்தை காண்பித்தார். இன்றைக்கும் கூட உங்களுக்குள்ள ஆவிக்குரிய தாகம் இருக்கட்டும். அந்த ஆவிக்குரிய தாகம் இருக்கும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், திருப்திப்படுத்துவார். ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு அநேகருடைய வாழ்க்கைக்கு விலாசம் காட்டுகிற ஒரு விளக்காக கர்த்தர் மாற்றுவார். தாகம் இருந்தால் போதும், உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீரை போன்ற பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுருவார். இன்றைக்கு அலைந்து திரிகிற ஆத்துமாக்களுக்கு பரலோக ராஜ்யம் தான் உங்களுடைய ஆத்துமாவினுடைய நிரந்தர விலாசம் என்று காட்டுகிற ஒரு நேர்மையான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்து ஜாதிகளுக்கு தகப்பனாக தாயாக இன்றைக்கு தேவன் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. தனிமை என்பது ஒரு பெருக்கத்தை கொடுக்கும். தரையிலே விழுந்து கிடப்பது என்பது உங்களுடைய தாழ்மையை குறிக்கிறது. தாகத்தோடு கிடப்பது என்பது ஜீவ தண்ணீராயிருக்கிற ஆவியானவர் வந்து உங்களை திருப்திப்படுத்துவார். இன்றைக்கு யாரும் வேண்டாம் என்று நினைக்கிற உங்களை அநேகருக்கு தாயாய் தகப்பனாய் கர்த்தர் மாற்றுவார். ப்ரொவைடட் இயேசுவோடு கூட இணைஞ்சு வாழுங்க, அநேகருடைய கண்ணீரை தொடங்க. விலாசம் இல்லாமல் அலைந்து திரிகிறவர்களுக்கு நிரந்தரமான விலாசத்தை காட்டுங்க. இப்படி ஒரு நிரந்தரமான விலாசத்தை நீங்கள் காட்டுவீர்கள் என்றால் அநேகருடைய ஆத்மா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நண்பர்களை நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் சந்திக்கலாம். ஜெபிப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. டிக்கமுடைய பிள்ளைகளை பலப்படுத்திருங்கப்பா. தனிமையும் தரையில் கிடக்கிற அனுபவம், தாகத்தோடு கூட இருக்கிற கிரியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக மாறட்டும். யாக்கோபனுடைய வாழ்விலே உம்முடைய நாம மகிமைப்பட்டது போல, அவர்களை குறித்து சொன்ன உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது போல அப்பா, இன்றைக்கும் கூட உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படியே அற்புதம் செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருப தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் எ பிளஸ்ட் டே. நமது ஓசனா டிவி மூலமாக ஒவ்வொரு நாளும் தெருக்களில் வசிக்கும் ஏழை எளிய ஜனங்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். இந்த மகத்தான தெய்வ பணிக்கு உங்கள் ஜெபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்குங்கள்.